பொண்ணு பார்த்தவங்களுக்கு நாளைக்கே ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. டேய் அண்ணா, நமக்கு கல்யாணம் வேண்டா. கல்யாணமா? பசங்களும் நம்ம கல்யாணத்தை ஒத்துக்கிட்டாங்க. வா, நாம போய் நம்ம ஃபைட் நைட்ட கொண்டாடுவோம். மேலாசை இல்லையோ, உன்னை அள்ளி கட்டி கொள்ளும் போது இன்பம் வல்லையோ, அந்த இன்பம் வல்லையோ. அம்மா கண்ணு சும்மா சொல்லு, ஆசை இல்லையோ, என் மேலாசை இல்லையோ, உன்னை அள்ளி கட்டி கொள்ளும் போது இன்பம் வல்லையோ, அந்த இன்பம் வல்லையோ. சொன்னாதான் திறக்கணும். சரி, ஓகே, ரைட். இப்போ இப்போ திறந்துப்பா. சிவா, இதையெல்லாம் அணுகிறதுக்கு
எனக்கு ஆசைதான். ஆனா அப்பா, ராதா, மாமா இவங்களையெல்லாம் நினைக்கும் போது அவங்கெல்லாம் என்ன சொல்வாங்களோன்னு நான் யோசிக்கிறேன். அருமிலா, என்ன ஏத்துக்கிறதுன்னு முடிவு பண்ண பின்னால அப்பா என்ன சொல்லுவாரு, இந்த சமுதாயம் என்ன சொல்லும்னு யோசிக்கிறதுல அர்த்தமே இல்லை. பாருங்களா சிவா, அதுக்கு இல்ல பாருங்க, நீங்க வச்சிருக்கிற இந்த பூ, குங்குமம், ஏன் உங்களை கணவர் அடையிறதுக்கு எனக்கு எந்த விதமான பரப்பும் இல்லை. ஆனா சீர் சடங்கு, சம்பிரதாயம், குல விளக்கம்னு சொல்லி நம்மளை பிரிச்சிருவாங்களோன்னுதான் சிவா எனக்கு பயமா இருக்கு. மத்தவங்க என்ன சொல்லுவாங்க நினைச்சு நினைச்சு உன் வாழ்க்கையை நீ அழிச்சுக்கிற. இந்த சமுதாய சம்பிரதாயத்தை சுட்டிக்காட்டி தடுக்க ஒரு சமுதாயத்தை தூக்கி எறிகிற மனப்பக்குவத்தை நீ ஏத்துக்கணும். அதுக்குத்தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஆமா பரிமலா, இப்ப இதெல்லாம் என்ன செய்யலாம்? நீங்களே ஊதி விடுற கண்ணீர்ல குங்கும கரைச்சிடுச்சு. மறுபடியும் வச்சு விடுறேன் சிவா, அது நினைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா அந்த ஆசை நிறைவேறும் பரிமலா, கண்டிப்பா நிறைவேறும் சிவா. பரிமலா ஒரு வாரம் என்று எண்ணி இருந்தே, முடிக்க யாரும் இன்றி கண்ணி இருந்தேன். சொந்தமின்றி பந்தமின்றி நானும் இருந்தேன். தொட்டு ஒன்று தொட்டு விட்டு பூவை அடைந்தேன். நன்றி சொல்லவே உனக்கு என்னென்னவா வார்த்தை இல்லையே. போது
அது எண்ணும் போது நானும் அழைக்கின்றி வந்தமின்றி நானும் இருந்தேன் தொட்டு ஒன்று தொட்டு விட்டு பூவை அடைந்தேன் என்னடமா சொல்றேன் புருஷன்
எனக்கு சம்மதிச்சாரா? அப்பா சொல்ற என்னால மீற முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நானும் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். ஏன் வாழ்க்கைதா, ஏன் வாழ்க்கைதான் இப்படி ஆயிடுச்சு? உன் வாழ்க்கையாவது சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுரு. இப்போ அந்த ஆண்டவன் உன் வாழ்க்கையை விளையாடிட்டாடா. அக்கா, இப்ப நீ எனக்கு ஒரு உதவி பண்ணும். நீ பண்றன எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்க. நீயம்மா பட்டு மரம் இருக்கிறேன்னா எப்படிம்மா எங்கிட்ட என்ன நீ உதவி எதிர்பார்க்க? இல்லக்கா, இந்த உதவியை நீ பண்ணிதான் ஆகணும். நீ எனக்காக பண்ணணுக்கா. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. இல்லம்மா, உனக்காக நான் எந்த உதவியும் செய்ய தயாரா இருக்கேன். அக்கா, நீ என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கணும். நீ இப்ப என்ன சொன்ன? ஆமாக்கா, நீ என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கணும். அக்கா, வேற ஒருத்திக்கு என் புருஷனை பங்கு போட்டு கொடுக்க என்னால முடியாதுக்கா. உனக்கு பூவும் பொட்டும் கிடைக்கிற சந்தோஷத்தை என் புருஷனை இன்னொருத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க துக்கத்தர மறந்துருவக்கா. கல்யாணம் பண்ணிக்கோக்கா. எப்படிமா? அக்கா இல்லம்மா, இல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கிறா. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதக்கா. வேற ஒருத்தி என் புருஷ கல்யாணம் பண்ணிட்டு கை கோத்துட்டு ஜோடியா போறத பாக்குற சக்தி சத்தியமா எனக்கு இல்ல. தகச்சு உயிரோட வாழ்றதும் சாகிறதும் உன் கையில தான் இருக்கு. காரணம் உன் கையில தான். கடவுளே, என்ன மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிற? உயிருக்கு உயிரான தங்கச்சி சாகுறேன்னு சொல்லிட்டு போற இன்னொரு பக்கம் என்னையே உயிரா நடிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ குசுர குசுர வளத்துல தங்கச்சிய காப்பாத்துறதா, இல்ல சிவாவை விட்டு கொடுக்கறதா? எனக்கு என் தங்கச்சியோட சந்தோஷத்தான் முக்கியம். அவனுக்காக நான் என்ன வேணால சொல்லு. கடவுளே, ஆனா புரியல. ஒரு தியாக பண்ணி ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்க. அதே தியாகத்தை நீங்களும் பண்ணணும் சிவா. பரிமலா, நீ சொல்றது எனக்கு புரியல. நான் என்ன தியாகம் பண்ணோம் சிவா? உங்ககிட்ட நான் எப்படி சொல்ல போறது கேட்டு நீங்க அதை எப்படி தாக்கிக்க போறீங்கன்னு நினைக்கும் போது நான் சொல்ல முடியாம தவிக்கிறேன் சிவா, தவிக்கிறேன். மறிமலா சிவா, நம்ம நம்ம ரெண்டு பேரும் இனி ஒன்று சேர முடியாது சிவா, ஒன்று சேர முடியாது. ஏன் மறிமலா, நம்ம மறுமணம் செஞ்சுக்கிறத இந்த சமுதாயமும் அவங்க சொந்த பந்தமும் வெறுக்கிறாங்கன்னு சொல்றியா? இல்லை சிவா,
நான் மறுமணம் செஞ்சுக்கிறது உறுதி ஆயிடுச்சு. நீங்க என்ன மருந்தாக்கணும். ஆமா சிவா, வேற ஒருத்தர் மறுபடி செஞ்சுக்கிற டயத்துல இருக்கு. எல்லாம் மறக்கிறதா? புரியாத பரிமலா, புரியாது. உன்ன மறக்கிற சக்தி எனக்கு எல்லாம் பரிமலா. என்ன மறக்கிற சக்தி உனக்கு எப்படி பரிமலா வந்துச்சு? எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. தயவு செஞ்சு நீங்க மட்டும் என்ன தப்பா நினைக்காதீங்க சிவா, தப்பா நினைக்காதீங்க. பரிமலா, நீ இல்லாத இந்த உலகத்துல நான் மட்டும் உயிரோட இருப்பேன் நினைக்கிறே பரிமலா. வேண்டாம் பரிமலா, வேண்டாம். என்ன மறந்துட்டு மட்டும் சொல்லாத, கண்டிப்பா சொல்றேன். உன்ன மறந்துட்டு நான் உயிரோட இருக்க மாட்டேன் பரிமலா, நான் உயிரோட இருக்க மாட்டேன். இல்ல சிவா, இல்ல. நீங்க வாழணும், 100 வருஷம் நீங்க சந்தோஷமா வாழணும் சிவா, வாழணும். எப்படி அவனால வாழ முடியும்? அன்னைக்கு அவன் காதல உன்கிட்ட சொல்லாம இருந்தப்பவே உன்னோட பிரிவை தாங்க முடியாம சாக துணிஞ்சான். ஆனா இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் அன்பா ஆசையா பழகி மறுமணம் செஞ்சுக்கிறேன்னு முடிவெடுத்த பின்னாடி மறந்துருன்னு சொன்னா அவனால அதை எப்படி ஏத்துக்க முடியும்? வேண்டாம் பரிமலா, வேண்டாம். நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் வந்தேன். மீண்டும் அவனை தங்கச்சியோட வாழ்க்கை புயல்ல சிக்கன ஓடுபட்டு தத்தடிச்சுக்கிட்டு இருக்கு. அவளுக்காக சிவாவை மறுக்கிறத தவிர வேற வழி இல்ல. சிவா, கடைசியா உங்ககிட்ட நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். சாகுணங்கிற முடிவுக்கு மட்டும் வந்துடாதீங்க சிவா. என்னால அதை தாங்கிக்க முடியும் சிவா. நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போறனே தவிர உங்களை என் மனசுல இருந்து பறைய மாட்டீங்க சிவா, பறைய மாட்டீங்க சிவா. இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் என் மனசுல நீங்க இருந்துகிட்டேதான் இருப்பீங்க சிவா, இருந்துகிட்டேதான் இருப்பீங்க. தயவு செஞ்சு உங்களை விட்டு நான் போறேன். சிவா, ஏண்டா இப்படி சிலையா நிக்கிற? பரிமலா போயிட்டாடா? பரிமலா போயிட்டாளா? இல்லடா ரவி, இல்ல. அவ இன்னும் என் மனசு விட்டு போகலடா, என் மனசு விட்டு போகல. டேய் சிவா, நீங்க ரெண்டு பேரும் மறுமணம் செஞ்சு வாழ போறீங்கன்னு தெரிஞ்சதும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா அந்த சந்தோஷம் எல்லாம் இன்னைக்கு தரமட்டமா போச்சேடா சிவா. இதெல்லாம் எப்படிதான் உன் மனசு தாங்குச்சோ எனக்கு தெரியலடா. ரவி, எனக்கு இப்ப சந்தோஷம் தான்டா, சந்தோஷம்தான். பரிமலா மறுமணம் செஞ்சுக்க போறாளாம். அவ நல்லா இருக்கட்டும்டா. அவ பூவோடையும் பொட்டோடையும் இருந்தா
அதுவே எனக்கு போதும்டா. அவ சந்தோஷமா வாழ்றத பாத்துக்கிட்டு என் வாழ்க்கை போய் சேர்ந்துடலாம், என் வாழ்க்கை போய் சேர்ந்துடும். டேய் சிவா, நீ தெய்வம்டா. இது மத்தவங்களா இருந்தா என்னை ஏமாத்திட்டு போயிட்டான்னு அவளை தரக்குறவா பேசியிருப்பாங்க. ஆனா நீ அவ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே சந்தோஷம் நினைக்கிறியே. இந்த நல்ல மனசு வேற யாருக்குமே வராதுரா. டேய் சிவா, தி வெரி கிரேட் மேன். மறுபடியும் ஆனந்துக்கும் பரிமலாவுக்கும் மறுமணம் செஞ்சு வைக்கிறாங்களாம். அப்போ இந்த மறுமணம் நடக்க கூடாது, நடக்கவும் விட மாட்டேன். ஏ பிரபாகரா, நம்ம நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. ஏய் போட்டு தள்ளுடா, ரெண்டு பேர்த்துல யாரையா ஒருத்தர போட்டு தள்ளடா. கண்டிப்பா இந்த மறுமணம் நடக்க கூடாது. உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொன்ன அந்த நாயே மறுபடியும் பூவோட மூட்டோட வாழக்கூடாதுரா, வாழவே கூடாது. முதலாளி, இனிமே வந்து இத வந்து தடுத்து நிறுத்த முடியாதுங்க. எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்த பின்னால நாம என்ன முதலாளி செய்ய முடியும்? ஏண்டா முடியாது? இந்த ஊர் உலகத்திலேயே செய்யாத ஒரு காரியத்தை என்ற சித்தப்பனும் அத்த புருஷனும் செய்யறாங்க. இத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன் நினைச்சியா? ஒன்னே இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன், இல்ல அவங்க ரெண்டு பேத்துல ஒருத்தனை போட்டு தள்ளாம விட மாட்டேன். இது ரெண்டுல ஒன்னு நடந்தே தீரும். போட்டு நேரா போய் ரெண்டு பேத்துல யாரையா ஒருத்தர போட்டு தள்ளுறோம். எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். பொடிமட்ட, எனக்கு கிடைக்காத எந்த ஒரு பொருளும் வேற எவனுக்கும் கிடைக்க விட மாட்டான் இந்த பிரபாகரன். என்ன மீறி வேற எவனாவது தாலி கட்ட நினைச்சா அவ கொடல உருவி மாலையா போட்டுருவண்டா இந்த பிரபாகரன். ஏ பொடிமட்ட, இந்த சந்தோஷமான விஷயத்த உடனே ஏற்பாடு பண்றா. குழம்பா புரியாம நான் பார்க்கிறேன்.
மாமியு ஜிங்கினம் மண்ணி சிரிச்சு புட்டா நெஞ்சில ஆண்டி வெங்கல கிண்ணி வெங்கல கிண்ணி போல மின்னும் மந்திரமே உன்னைய மனசுல இருந்து எடுத்துட்டு அந்த மனசை வேற ஒருத்தையும் கொடுப்பேன்னு நீ நினைக்கிறியா? வாழ்க்க போறா, நான் உனக்கு குழந்தையாவும் நீ எனக்கு குழந்தையாவும் இருந்துட்டு சந்தோஷமா போயிடலாம். எனக்கு உன்னை விட குழந்தை ஒரு பெருசா. உனக்கு தாலி கட்டின இந்த கை வேற ஒருத்தி தாலி கட்டாது ராதா. நான் இந்த கல்யாணத்தை ஏன் சம்மதிச்சேன் தெரியுமா? பரிமளாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும், அதுக்கு தான் சம்மதிச்சேன். ஐயோ, நீ என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு புரியாது ராதா, பரிமளாவை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா எனக்கு எல்லாம் தெரியும். பரிமளா சிவா ஒருத்தர மனசார காதலிக்குது, அவரே மறுமணம் செஞ்சுக்கலான்னு முடிவே பண்ணிடுச்சு. ஆனா உன்னோட கட்டாயத்துக்காக தான் என்ன கல்யாணம் செஞ்சுக்கவே ஒத்துக்குச்சு. மனசார நினைச்சவங்கள ஒண்ணு சேர்க்கத்தான் நான் இந்த கல்யாண ஏற்பாட்டையே செஞ்சேன். நீங்க என்ன சொல்றீங்க ராதா? நீ ஒண்ணும் பயப்பட வேணாம், உங்க அக்காவுக்கு அவங்க காதலிச்சாங்களே சிவா, அவரு கூட தான் இப்ப கல்யாணம் நடக்க போகுது. சிவா எனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறியா? அவரோட ஃப்ரெண்ட் ரவி தான் வந்து எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு. சிவா ரவி ரெண்டு பேரும் உள்ள வாங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். பெண் புத்தி பெண் புத்தின்னு சொல்லுவாங்க, என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருப்பா? இந்த சொத்து சுகத்தோட மனசுதான் பெருசுன்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ராதா நீதாம என்ன மன்னிக்கணும். ஆனந்த உன் மேல வச்சிருந்த அன்பையும் பாசத்தையும் புரிஞ்சுக்காம வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சது நானாமா. நானாமா அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும். அவன் மனச நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தா அது ஒண்ணு போதுமா எனக்கு?
மாப்பிள உங்களை என்ன சொல்லி பாராட்டுவனே எனக்கு புரியல. இந்த உயர்ந்த மனசு வேற யாருக்கும் வராது மாப்பிள. எங்க குடும்பத்துக்கு நீங்க தான் மாப்பிள தெய்வம், நீங்க தான் தெய்வம். ஆனந்த், எங்க வாழ்க்கையில வசந்த காலத்தை துவக்கி வச்சவங்களுக்கு நான் காலம் பூரா நன்றி கடப்பட்டவனா இருப்பேன். அந்த நன்றி கடப்பட்டவனா இருப்பேன். ஆனந்த், நீங்களும் ராதாவும் 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும். அதே போல பரிமலாவும் சிவாவும் 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எனக்கு ஆசை. ரவி, கண்டிப்பா இனிமே உங்க வாழ்க்கையில வசந்தம் தான். சரி, முகூர்த்த நேரம் முடிய போகுது. சிவா, மணவாளியில உட்கார்ந்து தாலி கட்டி பரிமலாவை உங்களுக்கு சொந்தமாக்கியாங்க. பங்காளி, நீ தான் தாலி கட்டுவேன் இங்க வந்தா என்ற ஆளிய மாத்தி புட்டாங்க. டே மாப்புள, நம்ம குல வழக்கத்திலேயே நடக்காத ஒரு காரியத்தை இன்னைக்கு நீ பண்ணி இருக்கடா. இதுக்கு இந்த மானங்கட்ட நாய்ங்கெல்லாம் ஜால்ராவாடா? என்ற மாரிமுத்து கவண்டம் பரம்பரையவே இப்படி குழி தோண்டி புதைக்கிறதுக்கு இன்னே கங்காணம் கட்டிக்கிட்டு திரிறீங்களா மானங்கட்ட நாய்ங்களா? தாலி அறுத்த முண்டச்சிக்கு கல்யாணமாடா? இதுக்கு எவன்டா ஏற்பாடு பண்ணவன்? நான் தாண்டா. இது எங்க வேறப்போம்? இது 21வது நூற்றாண்டு. கணவனை இழந்தவங்க மறுமணம் செஞ்சுக்கலானே சட்டமே இருக்குது, அத முதல்ல தெரிஞ்சுக்க. சட்டமாவது வட்டமாவது, உன்ற சட்டத்தை எல்லாம் கோர்ட்டோட வச்சுக்கடா. இங்க சட்டத்துக்கு இடம் கிடையாது. நம்ம குல வழக்குக்கு தாண்டா முன்னுரிமை. தாலி அறுத்த முண்டச்சிக்கு கல்யாணமாடா? இந்த மறுமணம் நடக்க கூடாது, நடக்கவும் விடமாட்டேன். ஏய் பிரபாகரா, நீ ஒரு வெறி பிடிச்ச மிருகம்டா. ஆனந்த், இவன் என்ன பண்ணான் தெரியுமா? பரிமலாவை இவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவன் வந்து பரிமலாவை கல்யாணம் பண்றதுக்காக உங்க அண்ணனை விஷ மாத்திரை கொடுத்து கொல்ல வச்சது இவன் தான். அதே மாதிரி ராதாவுக்கு வந்து குழந்தை பிறக்காதுன்னு சொல்ல வச்சதும் இவன் தான். இவனை நான் சும்மா விட போறதில்ல. அப்படி நான் செய்யலன்னா என்னுடைய குழந்தைங்களையும் என்னுடைய மனைவியும் கொன்றுவேன் அப்படின்னு என்ன பயங்காமிச்சான். அதனால இப்ப நான் இப்ப சும்மா விட போறதில்ல. டே பிரபாகரா, நீ இந்த நாட்டுல உன்னை விட்டு வச்சா இந்த நாட்டுல இருக்கிற எந்த கன்னி புண்ணியும் நீ விட மாட்ட. அதனால உன்னை நான் வந்து உன்னால நான் செஞ்ச பாவத்துக்கு உன்னை கொன்னு அந்த பாவத்தை நானே போய்க்கிறேன்டா பிரபாகரா. வேணாம் டாக்டர், வேண்டாம். அவனை கொன்னு நீங்க அந்த பாவத்தை ஏத்துக்காதீங்க. அவன் என் புள்ள மேல இருக்கிற ஆசையால அந்த மாதிரி செஞ்சிட்டான். அவன் யாரு? என் தங்கச்சி பையன். மறப்போ, மன்னிப்போ. இப்பதுக்குரிய காமலாபுரம் மாரியம் பண்டிகைக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பக்த கோடிகளுக்கும், எங்கள் விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எங்கள்
முத்தமிழ் மன்றத்தாரின் முதல் படிப்பான அவளங்கிரால் போகிற நாடகத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.